ஓம் சாந்தி. இன்று நான் சத்குரு தின முரளியிலிருந்து சிந்தனைக்கு சில துளிகள். பாபா என்றுமே மாறாத சக்தி. பாபா ஒருவர் மட்டும்தான், எப்போவுமே பழசாகுவதில்லை. இந்த பழைய உலகத்தில் அனைத்தும் புதியதிலிருந்து பழையதாக வேண்டும் என்பது நியதி. அது படிப்படியாக பழையதாகி அதன் இறுதி நிலையை அடைந்து விட்டது. இனிமேல் அதிலிருந்து ஏதாவது பெற வேண்டுமாக இருந்தால் அதற்கு எந்த விதமான உத்தரவாதமும் இல்லை. இந்த பழைய உலகத்திலிருந்து எங்களுக்கு ஏதாவது கிடைக்கும், சந்தோஷம் கிடைக்கும், நிம்மதி கிடைக்கும் என்று தேடணுமாக இருந்தால் அதற்கு உத்தரவாதம் இல்லை. அது மட்டுமல்லாது அதனுடைய பக்க விளைவு, சைட் எஃபெக்ட் கூட இருக்கும். ஆரம்பத்தில் அது சந்தோஷமாக இருக்கும், ஆனால் அந்த சந்தோஷமே ஏற்கனவே உள்ள பல விடயங்களை, பல நல்ல இயல்புகளை அழிக்கக்கூடியதாகவும் மாறிவிடும். அதனால்தான் இந்த பழைய உலகத்தில் நாங்கள் இன்னமும் நம்பிக்கை வைத்து எதையாவது தேடினுமாக இருந்தால் அது உத்தரவாதம் இல்லாத ஒன்றாக இருக்கும். பாபா ஒருவர் மட்டும்தான் மாறாதவர். அவர் ஒருபோதும் பழையதாகுவதில்லை. அவர் ஒருபோதும் ஐம்பூதங்களுக்கோ ஐம்புலங்களுக்கோ அவர் ஒருபோதும் அடிமையாகுவதும் இல்லை. அடிமையாகாத எதுவுமே அதனுடைய தனித்தன்மையிலிருந்து ஒருபோதும் மாறுவதில்லை. நாங்கள் பஞ்சபூதங்களுக்கு அடிமையாகி ஐம்புலங்களுக்கும் அடிமையாகி இதுதான் சந்தோஷம், இதை விட்டால் வேறு வழியே இல்லை என்கின்ற அளவிற்கு பல விடயங்களில் நாங்கள் மாட்டிக்கொண்டுள்ளோம். உலகமும் மாட்டிக்கொண்டுள்ளது. நாங்கள் மட்டுமில்லை, இந்த உலகத்தில் உள்ள அனைவரும் அவ்வாறு தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். அவ்வாறு இருக்க பாபா வந்து எங்களை வழி நடத்துகிறார். இது நிலையானது, இது நிலையற்றதுன்னு சொல்லி. ஆனால் நாங்கள் அதையும் மீறி இந்த பழைய உலகத்தில் ஏதாவது சந்தோஷம் இருக்கும் என்று சொல்லி ஏதாவது ஒரு விடயம் எங்களை கவர்ந்தாலோ அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய மாயையாக அமைந்துவிடும். ஏனென்று கேட்டால், இப்பொழுது மாயையின் போலி வடிவம் நிஜ வடிவத்தைப் போல் தோற்றமளிக்கக்கூடிய விதமாக எங்களுக்கு உலகம் அவ்வாறான தோற்றத்தை காட்டுவதற்கு முயற்சிக்கிறது. இதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதுதான் சொர்க்கம், இதுதான் சந்தோஷம், இதைவிட வேறு வழி இல்லை என்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தில் உள்ள ஆடம்பரங்களும் கவர்ச்சிகளும் அதிகரித்து கொண்டே போகிறது. ஆரம்ப காலத்தில் எதை எடுத்தாலும் அதனுடைய நிஜத்தன்மை இருந்தது. இப்பொழுது கூட நிஜமான பூக்களை கண்டால் கூட அதன் அழகாக இருந்தால் இது ஒருவேளை பிளாஸ்டிக்காக இருக்குமோ என்று தோணுகிற அளவிற்கு அனைத்துமே மாயையின் தோற்றமாக மாறிக்கொண்டு வருகிறது. ஆனால் நாங்கள் எங்களுடைய நிலையான சந்தோஷத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம். அதற்கு ஒரே வழி பாபா என்கின்றவர். பாபா என்கின்ற ஒரே சக்தியிலிருந்து பெறுகின்ற விடயங்கள் மட்டுமே நிலையானது, அது என்றுமே மாறாது. அதற்கு சைட் எஃபெக்ட் என்கின்ற எந்த ஒரு நிகழ்வுமே இல்லை. அதனால்தான் நாங்கள் முற்றுமுழுதாக ஆன்மாவுக்கு தேவையான அன்பு, அமைதி, சந்தோஷம், சௌகரியம் அனைத்தையும் ஒரே ஒரு விதையானவரிடமிருந்து பெறுவதற்கு முயற்சிக்கின்றோம், பெற்றுக்கொண்டும் இருக்கின்றோம். நாங்கள் பெற்றுக்கொண்டு போகின்ற நேரம் இந்த நிஜத்தன்மையை இழக்கக்கூடிய விதமாக ஏதாவது இந்த பழைய உலகத்தில் எங்களை கவர்ந்தால் நாங்கள் சற்று சிந்திக்க வேண்டும். அதுதான் எங்களை திசை திருப்புகின்ற இன்றைய நாளையின் மாயையின் வடிவம் என்பதை. இது சாதாரணமான சிறிய விடயமாக தோன்றும், பெரிய அளவில் மாயையின் வடிவம் எங்களுக்கு முன்னால் வந்தால் நாங்கள் அதில் ஒருபோதும் தோற்கடிக்கப்பட மாட்டோம். இது மாயைக்குமே தெரியும். ஆனால் மாயை பாபாவை ஒத்த மிக சாதாரணமான ஒரு வடிவத்தை எடுத்தால் நாங்கள் ஏமாறுவோம் என்கின்ற மாதிரி எங்களை ஏமாற்றக்கூடும். இந்த சிறிய விடயங்கள், சிறிய கவர்ச்சி, சிறிய ஏமாற்றங்களில் தான் நாங்கள் இப்பொழுது அதிக கவனம் செலுத்த வேண்டும். ஆனால் எங்களுக்கு ஆழமாக புரிந்துணர்வு இருக்க வேண்டும். இந்த உலகத்தில் இப்போவும் ஏதாவது சந்தோஷம், நல்லது இருக்கும் என்று தேடணுமாக இருந்தால் அது
மிகப்பெரிய ஏமாற்றமும் மிகப்பெரிய முட்டாள்தனமுமாக இருக்கும். ஏனென்று கேட்டால், சந்தோஷம் அடையக்கூடிய விதமாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. எல்லாமே தமோபிரதான் ஆகி போலிதான் நிஜம் என்கின்ற அளவிற்கு இந்த உலகத்தின் விடயங்கள் மாறிவிட்டது. எங்களுக்கே தெரியும், எந்த ஒரு விடயத்தை எடுத்துக்கொண்டாலும் அது மிக சிறந்ததாக இருந்தாலும் இந்த உலகத்தில் அதனுடைய சைட் எஃபெக்ட் என்ற ஒரு விளைவையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் மறந்துடக்கூடாது. அது மாதிரித்தான், இதுதான் சந்தோஷம், இதுதான் சந்தோஷம் என்று பூணமாக இருந்தால் இந்த பழைய உலகத்தின் அதனுடைய விளைவையும் நாங்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும். ஆகவே எங்களுடைய ஆற்றலை பயன்படுத்தி எது நிஜம் என்பதை உணர்ந்து அதை சார்ந்து எங்கள் வாழ்க்கையை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும். ஓம் சாந்தி.